அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அருகம்புல்லின் பயன்பாடுகளை வந்து நம்ம மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அருகம்புல் என்று சொன்னால் நாம் அனைவருக்கும் நினைவு ஒன்று வருவது பிள்ளையாருக்கு, விநாயகப் பெருமானுக்கு முழுமுதற் கடவுளுக்கு பிடித்தமான ஒரு விஷயங்கள். விநாயகப் பெருமாளுக்கு நினைத்த காரியங்கள் ஜெயகுடம் ஜெய வேண்டும், நினைத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அருகம்புல்லினால் அபிஷேகம் செய்து அருகம்புல்லினை வைத்து வழிபடும் போது விநாயகப் பெருமாள் வேண்டியதவருக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையை வந்து விநாயகப் பெருமாளுக்கு உண்டு. அத்தகைய பணியினை செய்யக்கூடிய ஒரு அருமையான இறைவனின் பிடித்தமான ஒன்றாக இருப்பது வந்து அருகம்புல். அருகம்புல்லில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனால் அருளிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல அருமையான குணநலன்களை கொண்டது தான் இந்த அருகம்புல். கணு நீக்கிய அருகம்புல்லில் சாறினை பருகும்போது உடல் குளிர்ச்சியை தரக்கூடிய மிக உன்னதமான பணியை செய்யக்கூடியது வந்து அருகம்புல் சாறு. பெண்களுக்கு சரியான முறையில் மாதவிடாய் வருகிறது, சரியான முறையில் மாதவிடாய் வருவதற்கான பணியை செய்யக்கூடியது இந்த அருகம்புல் சாறு. இந்த அருகம்புல் சாறினை வந்து கண்ணு நீக்கிய இது சரியாக அளவிலுக்கு கட் பண்ணி அதை தேவையான அளவுக்கு நீரினை சேர்த்து அதை வந்து வடிகட்டியை நம்ம குடிக்க அருகும்போது அந்த உடலில் உஷ்ணத்தை நீக்கி குளிர்ச்சியை தரக்கூடியது. தோல் நோய்களுக்கு வந்து மிகவும் எதிர்ப்பு சக்தியாக, தோல் நோய்களை வந்து சரி செய்யக்கூடிய உன்னதமான பணியை செய்யக்கூடியது வந்து அருகம்புல் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம சந்ததிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்துள்ளனர் என்றே நம்ம மிக அழகாக சொல்லலாம். அதனால தான் நம்ம அருகம்புல்லின் வந்து முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமாளுக்கு வைத்து வழிபடல வேண்டும் என்று, அவரால் அவருக்கு பிடித்தமான ஒன்று என்றால் மக்களுக்கும் சரியாக பிடிக்கும் என்பதை கருத்தில் கொண்டே அதை வந்து வழிபடுவதற்கான உகந்ததாக சொல்லியுள்ளார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம உடல் உஷ்ணத்தை குறைத்து மாதவிடாயினை சரி செய்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை சரி செய்யக்கூடிய வல்லமையோடு ஆரோக்கியமான மனநிலை, குடல் புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை பெற்றது வந்து அருகம்புல் சாறு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா, வள்ளலார் பெருமாள் வந்து அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அருளிய வழிகாட்டிய ஒரு உன்னதமான ஒரு பொக்கிஷம்தான் வந்து இந்த அருகம்புல். வள்ளலார் பெருமாள் வந்து இதை பற்றி மிக தெளிவாக அவரோட நூலிலே சொல்லியுள்ளார். அதனால தான் நம்ம முன்னோர்கள் நம்ம சந்ததிகள் இதை கொண்டு செல்ல வேண்டும், அதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக, சந்ததிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்துள்ளனர். அதனால தான் இயற்கையோடு இணைந்து இன்புற்று வாழ எல்லாமல்ல இறைவன் அருளாலும் வள்ளலார் பெருமான் மிக அருமையாக சொல்லியுள்ளார், இயற்கையோடு இணைந்து இன்புற்று வாழ்வோம்.